அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். அஸ்மத் குருப்பியோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்பியோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ, ஸ்ரீ குருங்கமுனிய நமஹ, பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று கலியப்தம் 5125, சாலிவாகன சகாப்தம் 1946, பசரி 1434, கொல்லம் வருஷம் 1199, குரோதி வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ்மருது, ஆடி மாதம் 16 வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1 ஆகஸ்ட் 2024. இன்று தேய்பிரை துவாதசி, மாலை மணி 5:18 வரைக்கும் இருக்குது, அதன் பின் திரையோதசி. மிருகசீரிஷம் நட்சத்திரம் பகல் மணி 12:50 வரைக்கும் இருக்கு, அதன் பின் திருவாதிரை. நட்சத்திர யோகம் சரியா இல்லை, வியாகாத நாம யோகம், தைத்துல கரணம். இன்றைக்கு மகா பிரதோஷம், அதாவது வியாழக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அகசு நாழிகை 31:08, தியாஜ்யம் நாழிகை 38:02. இன்றைய சார்த்ததி ஆடி மாதம் தேய்பிரை துவாதசி, நேத்திரம் 0, ஜீவன் அறை. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 2:46, சூரிய உதயம் காலை 5:52, சென்னை சூரிய உதயம். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் 6 முதல் 7:30 வரை, குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு, பரிகாரம் நல்லெண்ணெய். இன்றைக்கான கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில செவ்வாய் குரு, மிதுன ராசியில சந்திரன், கர்க்கடக ராசியில சூரியன், புதன் வக்ரநிலைமையில் சுக்கிரன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில வக்ரநிலைமையில் சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று மாலை 4:18 கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது, அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி, அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடந்துட்டு இருக்கு, தசா நாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஒரு யோகமான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது. 9 இடத்தை கோச்சார சந்திரன் பார்த்துடுற, ராசிநாதன் பார்த்துடுற, ஒரு அற்புதமான ஒரு நாள். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் இன்றைக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பொதுவாக இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்பட போகிறது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 269. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தனவாக்கு குடும்பாதிபதி சந்திரன் ராசியில் ஆட்சியாக இருக்க ராசிநாதன் புதபகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுற பரிவர்த்தனை யோகம் கிடைக்கிறது. சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். குடும்பத்தாருடைய நல் ஒத்துழைப்பு உங்களுக்கு பல விதத்திலும் கிடைக்கப்பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இன்று கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசிநாதன் சந்திர பகவான் அயன சயன போக விரய ஸ்தானத்துல செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய சாரம் வாங்கி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 3-12 கூடியவரான புத பகவான் ராசியில வக்ரநிலையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ பொதுவாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் தான். ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு எழுந்திருக்கிறார். பெண்களால அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான தன்மை காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு சுக்கிர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. எல்லா வகையிலும் நன்மைகளே உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் காணப்படும். பயணங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். புதிய உத்தியோகம், புதிய தொழில், இது எல்லாமே அனுகூலமான ஒரு தன்மையாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் முக்கியமாக 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஒரு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்களாகட்டும், இல்லை ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாகட்டும், எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதற்கான ஒரு நல்ல விஷயமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. ஒரு சமயோஜித புத்தி என்பது உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். பொதுவாக இன்றைய நாளில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. பல வழிகளிலும் ஒரு
நல்ல பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். ராசிநாதன் சுக்கரன் உங்களுக்கு 11 இடத்திற்கு எழுந்திருக்கிறார், 5 இடத்தை பார்க்குறார். ஸோ சனியும் சுக்கரனும் சமசப்தமத்தில் பார்க்குறாங்க. ஒரு 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 எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு தீர ஆலோசித்து நீங்கள் முடிவெடுப்பீங்க. ஸோ மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலையெல்லாம் விலகும், முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான விஷயங்கள், அதில் ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6-9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ஸோ அதாவது நம்ம குரு பார்க்குற ராசிநாதன் பார்க்குற இருந்தாலும் சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு அவசரம், படபடப்பு இதெல்லாம் உண்டாகலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். சில பேருக்கு ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது ரொம்ப கவனமாக செய்யணும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது, மின்சாரம் ஆயுதம் தீ ஆகியவற்றை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கு எந்த விதமான குறைவும் இன்று இருக்காது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் சிவம். தனு ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தம். தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை சுணக்க நிலை விலகும். பாக்யஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் மாறுற. ஸோ வருமானத்துக்கு வரவுக்கு எந்த விதமான ஒரு குறைவும் நமக்கு இன்று இருக்காது. பொதுவாக இன்றைய நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். ரொம்ப அனுகூலமாக இருக்கும். ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான இடம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எழுதணும்னா எந்த விதமான காரியங்களும் நல்லபடியாக அமை. யோகாதிபதி சுக்கரன் 8 இடத்துக்கு மாறினாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தாருடைய அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். 5 இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. 11 இடமும் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. ஸோ மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சுக்கரன் சமசப்தமத்தில் மாறப்போகிறார். இன்றைக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்.
புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே எல்லா விதமான நற்காரியங்களும் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். தாயார் தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தாய்க்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் பரிபூரணம் ஆகும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி பலாபலன்கள் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரச்சனம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரச்சனம் பார்க்கணும் என்றாலோ, கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் நான் எடுக்க முடியலை, இல்லை நாட்டுச்சபில் இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா, இதே நம்பர் தான் வாட்ஸ்அப். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பர்சனலாக ஜாதகம் பார்ப்பதற்கு, ஜாதகம் எழுதி கொடுப்பதற்கு, இப்போ சில பேர் வெளிநாட்டில் பிறந்தவங்களுக்குலாம் ஜாதகத்துக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த ஊர் சூரிய உதயத்தை வச்சு நாம் ரொம்ப துல்லியமாக நாம் கணிச்சு கொடுக்குறோம். சப்போஸ் எங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் தான் வேணும்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தில் நம்ம அனுஷ்டானம் பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம் தான். இல்லை சில பேர் எங்களுக்கு திருக்கணிதப்படி நீங்கள் கணிச்சு கொடுக்குறோம், திருக்கணித பஞ்சாங்கப்படி நாம் கணிச்சு கொடுக்குறோம். எல்லாமே கட்டணம் அவங்கவங்க விருப்பம்தான். அது மாதிரி பொருத்தம் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 நாளைக்குள்ளே நாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.